இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்ன கேட்கப்படாது. இனிமே நான் எப்ப போவேன் எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது. என்னங்க இது பேச்சு பாவம் எல்லாம் புதுசா இருக்கு. ஆமா என்ன ஆச்சுப்பா? ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்மளை தேடி வரும்போது அதை எதிர்பார்த்து நாமும் தயாரா இருக்கணும்ல. பாத்தியா, புது பதவிக்கேத்த புது அங்கி புது ஆடைகள். புது பதவியா? யாருக்கு எங்க எப்பா? உங்க அண்ணனுக்கு தலைமை பதவி வந்தாச்சு, அடுத்த பதவியாவது எனக்கு வரும்ல. அண்ணன் சொல்லிட்டாங்களா? சொல்லணுமா? எனக்கு தகுதி இல்லையா அண்ணன்? நம்ம உறவு வேற இருக்கு. உங்களுக்கு பதவி வந்தா எனக்கும் பெருமை தானே. நீங்களும் அண்ணனும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்ப இருக்கிறது போல ஒத்துமையா இருக்கணும். அதுதாங்க என் ஆசை. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? என்னங்க? என்ன பதலா? முறுக்கு முறுக்கு. அந்த காலத்துல பாக்கணுமே அண்ணே, ஆன குட்டி மாதிரி இருந்தாரு, விடுதலைக்காக உழைச்சு உழைச்சு பூன குட்டி மாதிரி ஆயிட்டாரு. நானா கத்தி எடுத்துக்கிட்டு கடத்தருக்குள்ள பூந்தாருனா தலையோதல தலையோதல உருளும். அண்ணன் நிக்க வச்சா பேசிட்டு இருக்கீங்க பாருங்களா. அண்ணன் இல்லங்க, நான் கும்பிட்டுக்கிறேன். செல்வாக்கு உழைச்சு சம்பாரிச்சு புழைக்கணும். போங்கடா. டேய் சாத்துப்படியா? குடுறா குடுறா. இதற்கு பெரிய மாலை வேற மாலை. நான் கொடுத்த வாழைப்பழத்தை குடுறா குடுறா. நீ முழுக்க போடுறா. என்னடா அண்ணன், நீங்க திலகம் வச்சுக்க, அதுக்கப்புறம் அடே புடையன்றிக்க மரியாதையா போயிடுச்சு. உதவி இல்லைன்னு பதவியே கிடையாதா? அங்கங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பதவியே மாறும். இல்லைன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள மாத்துறீங்க. இருக்கா இப்பவே சேகர் அண்ணன் கிட்ட உங்க பத்தி சொல்லி. சேகர் அண்ணன் பெரியவர்களே, நம் ஆட்சி மக்களாட்சி. விருப்பு வெறுப்பின்றி மக்களின் நலனுடைய குறிக்கோளாக கொண்டு பதவியில் இருப்பவர்கள் செயலாற்ற வேண்டும். அதன் அடிப்படையில் நான் சில புதிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன். அதில் அறிவு குறைவானது ஏதும் இருக்கலாம், ஆனால் நாட்டுக்கு தீங்கானது ஏதும் இல்லை. அதாவது நமது நாட்டை நான்கு பகுதிகளாக பிரித்து தகுதி வாய்ந்த நல்லதன் நாடுகளிடம் அதன் பொறுப்புகளை ஒப்படைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக வடக்கு பகுதி எடுத்துக்கொள்வோம். என்றும் எதிரிகளின் படையெடுப்புக்கு இலக்கான பகுதி அது. அதற்கு ஆற்றமிக்க ஒருவர் தேவை. நமது செயல் வீரர் நெஞ்சுரம் கொண்டவருமான வீரசிம்ம வல்லவராயரை அப்பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கிறேன். அடுத்தது தெற்கு பகுதி. பழங்கொழிக்கும் செல்வ சிறப்புடைய பழம் பெருமை வாய்ந்த அந்த பகுதிக்கு நம் தோளோடு தோல் நின்று போர் புரிந்த அன்பு தம்பி திருவுடையாரை ஆளுநராக நியமிக்கிறேன். இனி கிழக்கு பகுதி. சமய வழிபாடு திருத்தலங்கள் கொண்டதுமான அந்த புண்ணிய பூமிக்கு நமது அறிவுரை நம்பியவர்களை ஆளுநராக நியமிக்கிறேன். பகுதி தோதிட்டு பொதுப்புறமா ஒரு இடம் இருக்குது. ஒரு காணிலனா அது வேணும், அங்க ஒரு பத்து பஞ்சு தென்னமரம் வேணும், அதுல பானைங்கெல்லாம் கட்டி தொங்கணும். தண்ணி எடுக்க பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேர், ரெண்டே ரெண்டு பேர் வராக்குள்ள போக இருந்தா அங்க ஆளணும். அது ஆச்சு. என்ன அறுவடை நம்பி உன்னை நம்பி. கடைசியாக மேற்கு பகுதி. நிலவளம் நீவளம் மலவளம் நிரம்பிய உல்லாச பகுதி அது. அதற்கு
மக்களுக்கு நேர்மையும் ஒழுக்கமும் உள்ள ஒருவர் தேவை. அப்படி நாம் நினைத்து பார்க்கும் போது நமது கண் முன்னே நிற்பவர் ஒருவர்தான். அவர் தூக்கு கயத்தை முத்தவிட்டு திருப்பிய தீரர், நமது பெருமதிப்பிற்குரிய நல்ல தம்பி அவர்கள். அவர்களே அந்த பகுதிக்கு ஆளுநராக உங்களுக்கு தகுதி கிடையாது சொந்தடா, வெறும் மச்சான்.